ஹலோ, எப்படி இருக்கீங்க? மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எதை வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காம ஃபுல்லாக பாருங்க, அப்போ தாங்க உங்களுக்கு வந்து வீடியோ புரியும். ஓகேங்க, நான் வந்து ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டு மேபி எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்புமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா 12:30 ஆயிடுச்சு, இனி எந்த ஆர்டருமே கிடைக்கல. ஹாஃப் அன் ஹவராக எதோ ஆர்டரும் கிடைக்கல. இன்னொரு 1 hour பார்க்கலாங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. சரி பார்ப்போம் ஆர்டர் கிடைக்குதா என்னன்னு சொல்லி. ஓகேங்க, ஆர்டர் எடுத்துகிட்டு நான் வீடியோ கன்யூ பண்ணுறேன். இங்கே தான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:40 ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துருக்குறோம். மேபி இன்னொரு மொத்தம் இன்றைக்கி ஒரு 3-4 ஆர்டர் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா போன தடவையே போன வீடியோலேயே 4 ஆர்டர் தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கே லேட்டாச்சு. பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் ஃபஸ்ட் ஆர்டர் போக சொல்லுது அப்படின்னா 6 கிலோமீட்டர் போக சொல்லுதுங்க. ஓகே, நான் டெலிவரி பண்ணிவிட்டு வீடியோ கன்யூ பண்ணுறேங்க. மறக்காம ரேட்டிங் போட்டுருங்க. நாங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டருக்கு எவ்வளோ கிடைச்சிருங்க? 6.3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 6.3 கிலோமீட்டருக்கு 48 ரூபீஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் 1 கிலோமீட்டர் போக சொல்லுதுங்க. செகண்ட் ஆர்டர் எடுத்தாச்சுங்க. செகண்ட் ஆர்டர் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:10 ஆச்சு. செகண்ட் ஆர்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் போக சொல்லுதுன்னா 4.6 கிலோமீட்டர் போக சொல்லுதுங்க. இப்போ வரும்போது ஒரு சம்பவம் ஒன்று ஆயிடுச்சுங்க. என்ன சம்பவம் அப்படின்னா மொபைல் ஹோல்டர் உடஞ்சிருச்சுங்க. அதான் பார்த்தா தெரியும், மொபைல் ஹோல்டர் உடஞ்சிருச்சு. என்ன என்ன ஃபீலிங் தான் வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ மேப் பார்க்கறதுக்கும் ரொம்ப ரிஸ்க்கு நம்மளுக்கு. ஐயோ, ஒவ்வொன்றா வருது சம்பவம். சரி ஓகேங்க, செகண்ட் ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு நான் கன்யூ பண்ணுறேன். ரேட்டிங் போட்டுருங்க. செகண்ட் ஆர்டரும் டெலிவரி பண்ணியாச்சு. 4.5 கிலோமீட்டர் 38 ரூபாய் கிடச்சிருக்குங்க. ஓகே, நியர்பை லொக்கேஷன் 3.4 கிலோமீட்டர் போக சொல்லுதுங்க. ரைட்டு, இன்றைக்கி அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டணும். ஃபஸ்ட்டு ஓட்டுறதுக்கும் அப்படி தான் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக வந்தது. 6.4 நினைக்கிறேன். அப்போ வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக வந்தது. இப்போயும் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக வருது. பார்க்கலாங்க. ஓகே, தேர்ட் ஆர்டர் கிடச்சிடுச்சு. தேர்ட் ஆர்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் போக சொல்லுது அப்படின்னா 1.7 கிலோமீட்டர் 1.10 கிலோமீட்டர் போக சொல்லுதுங்க. ஓகே, நான் போய் தேர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு கன்யூ பண்ணுறேங்க.
எடுத்தோங்க. இந்த கடையில் தான் தேர்ட் ஆர்டர் எடுத்தோம். தேர்ட் ஆர்டர் எத்தனை கிலோமீட்டர் போக சொல்லுதுங்க? நான் 6.5 கிலோமீட்டர் போக சொல்லுதுங்க. ஓகே, 6.5 கிலோமீட்டர் போக சொல்லுது. இது இன்றைக்கி வந்து அமௌண்ட்டு தூரமாக போக சொல்லுது, பட் ரைட்டு வந்து ஏன்னா அமௌண்ட் அதுக்கு தகுந்த காசு அமௌண்ட்டு கிடைக்கல. சரி பார்ப்போங்க இதுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஓகே, நான் டெலிவரி பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ மேம், லொகேஷனுக்கு வந்தாச்சு, வீடு எதுவும் தெரியல. புரியலீங்க மேம்? டோர் நம்பர் இங்கே வெளியே இல்லையே மேம். சண்முகபுரம் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டில் நின்றுக்கிறேன். தேர்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. தேர்ட் ஆர்டர் எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். ₹49 79 கிடைக்குதுங்க தேர்ட் ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 கிலோமீட்டர் போக சொல்லுது. ஸோ இவங்க இவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு பெட்ரோலுக்கே சரியாக போயிருமேடா, பார்ப்போம். சரி ஓகேங்க, நெக்ஸ்ட்டு 1 கிலோமீட்டர் போக சொல்லுது. ஃபோர்த் ஆர்டர் எடுத்துகிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 150 ஆயிடுச்சு. இன்னும் 1 ஹவர் இருக்குது. 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குது. பார்ப்போம் இன்னும் எத்தனை ஆர்டர் கிடைக்கிது அப்படின்னு. இவங்க ஃபோர்த் ஆர்டர் எடுத்தாச்சு. ஃபோர்த் ஆர்டரை பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் சரியாக போக சொல்லுது. ஓகே, 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போனாவே 34 ரூபா தான் கிடைக்கிது. இப்போ 1 கிலோமீட்டர் தான் போக சொல்லுது. ஓகே, பார்க்கலாங்க இன்னைக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது ஆர்டருக்கு. இதுவங்க ஃபோர்த் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. 1 கிலோமீட்டர் தான் வந்தோம். எவ்வளோ கிடைக்குது ஃபோர்த் ஆர்டர்? 22 ரூபா கிடைச்சிருக்குங்க. சரி ஓகே, தென் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2:30 ஆச்சு. இதுக்கும் மேபி இதுக்கு மேலே ஆர்டர் கிடைக்குமா என்னன்னு தெரில. ஓகேங்க, நான் 5th ஆர்டர் எடுத்துகிட்டு நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். அப்படி 5th ஆர்டர் கிடைக்கல அப்படின்னா லாஸ்ட் எண்டிங் எவ்வளோ கிடைச்சிருக்கு என்னங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேங்க. ஓகே, ஓகேங்க, 4th ஆர்டர் எடுத்தாச்சு. ஸோ இங்கே தான் எடுத்தோம். எத்தனை கிலோமீட்டர் போக சொல்லுங்க? 2 கிலோமீட்டர் போக சொல்லுதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 3:05 ஆச்சு. இன்னும் டைம் ஆச்சு. இப்போ தான் ஃபோர்த் ஆர்டர் எடுத்தோம். ஓகே, இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணனையுமே க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்னைங்க இன்னைக்கு வந்து ஆர்டர் கிடைச்சாலும் அவ்வளோளவுக்கு எப்படி சொல்கிறது, அமௌண்ட்டு கொடுக்கல. போன வாரம் கூட வந்து ஓரளவுக்கு கிடைச்சிது, ஏன்னா இந்த வாரம் அமௌண்ட்டு சரியாக கிடைக்கல. சாரி, 5th ஆர்டர் இது. அதாவது 4 ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா எடுத்திருக்கோம். இது வந்து 2 கிலோமீட்டர் போக சொல்லுது. அண்ணா தெளிவி பார்க்காதையே போகிறீங்க. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும்.
வெயிட்டிங் பண்ணுறங்க. ஆர்டரும் டெலிவரி பண்ணியாச்சு. ₹25 ஃபிஃப்த் ஆர்டர் கிடச்சிருக்கு. மொத்தம் நம்ம அஞ்சு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அஞ்சு ஆர்டருக்கு ₹170 கிடச்சிருக்கு. பெட்ரோலுக்கு ₹100 மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம் பார்ப்போம். மொத்தம் 40 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். ₹100 பெட்ரோல் போச்சு, மீதி ₹70. இன்றைக்கி ₹70 தாங்க மிச்சம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் இன்ஸ்டண்ட்டாக வரும். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்